இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரித்தவர் பிரதீஷசை நாத்தம் தேணிம் கிருஷ்டீஷ்பாணினா பதிவிரதா மகபாக ஷாயே வா நுகதா சதா பாலகாண்டத்தில் எழுபத்தி மூணாவது சர்க்கம் சீதா கல்யாணம் அழகான ஸ்லோகம் இது இயம் சீதா ஜனக்கர் சொல்கிற ராமன் கிட்ட இவள் சீதை அப்படின்னு சீதை அப்படின்ற வார்த்தைக்கு கலப்பைன்னு அர்த்தம் சொல்கிற அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னென்னா இவள் சீதை என்னுடைய பெண் உன்னுடைய சகதர்மச்சாரிணி இவளை ஒப்புக்கோ உனக்கு க்ஷேமம் உண்டாகட்டும் இவளுடைய கையை உன் கையால் பிடி இவள் பதிவிரதை மகாபாகியசாலி சாயை அப்படின்ற நிழல் நிழல் போல் எப்பொழுதும் பின்தொடர்பவள் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஒவ்வொன்றும் அர்த்த சொல்லப்பட்டிருக்கு இவள் சீதை அப்படின்னா கலப்பை அப்படின்னு அர்த்தம் யாகத்துக்காக உழுதபோது போது கலப்பைனுடைய நுனியில் அவளுக்கு இந்த பேர் சீதைனும் குழந்தை புழுதியோடு இருக்குது அதை எடுத்து பார்க்குறார் ஆச்சரியமும் சந்தோஷமும் ஜனகருக்கு அதை இப்போ ஞாபகப்படுத்திக்கிறாராம் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஜனகருக்கு இந்த குழந்தை கிடைக்கும்போது வேற குழந்தையே கிடையாது இந்த குழந்தை கிடைச்ச உடனே அதுக்கிட்ட ஒரு அறியாமல் ஒரு ஸ்னேகம் மடியில் வச்சுக்கிறார் இது என்னுடைய பெண் அப்படின்னு ஒரு விசேஷமான அபிமானம் ஜனகருக்கு உலக விஷயங்கள் அவ்வளோ பத்து பற்றுத்தலம் கிடையவே கிடையாது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருந்தாலும் இந்த குழந்தை விஷயத்தில் மாத்திரம் என்னுடையவள் அப்படின்னு சொல்ல விசேஷ சந்தோஷமா அவருக்கு குழந்தை மடியில் வச்சுருக்கும்போது சொல்லும்போது இந்த வார்த்தையை ஆகாசிலிருந்து அசிரி அசிரீ சொல்கிறதும் ஏ ராஜனே நீ நினைக்கிறபடி தான் தர்ம ரீதியில் வந்து அவள் உனக்கு பெண் தான் அப்படின்னு அதை கேட்டவுடன் தர்மாத்மாவானவன் மிதிலாபதி அவ்வளோ சந்தோஷமா அவளுக்கு அந்த சந்தோஷத்தோடு அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறார் அடுத்ததாக உன்னுடைய சகதர்மச்சாரிணி அப்படிங்கிறார் சாஸ்திரங்களில் விவாகம் அப்படின்னா எட்டு விதம் அதில் சிலதெல்லாம் நியாயமானது ஒரு வரனை கூப்பிட்டு அவனுக்கு பண்ண கொடுத்தா மரியாதையோட பிரம்ம விவாகம் இங்கே ராமர் வந்து அழைக்கப்படாமலே அகஸ்மாகத்தாக வந்தால் கூட அவருடைய பராக்கிரமம் வந்து பரீட்சிக்கப்பட்டிருக்கு ஒரு சத்திரியனா வில்ல வளச்சிருக்கார் இது பிரம்ம விவாகம் இல்லாட்டாலும் இன்னொரு விவாகம் சொல்லுவா ஒரு எக்கத்தில் வந்து ரித்விகா இருக்கார் ஒரு பிராமணன் அந்த எக்கம் முடியும் போது அந்த பண்ணை கொடுத்தா அது வந்து தெய்வ விவாகம் அப்படின்னு வாங்காமர் சத்திரியர் அதனால் ரித்விகா இருக்க முடியாது அதனால் இது தெய்வ விவாகம் இல்லை ஒரு வரன் வரன்னா பையன் ப அவங்ககிட்டேருந்து ஒரு பசுவியோ ரெண்டு பசுவியோ வாங்கிட்டு பண்ணை கொடுத்தா அது ஆர்ஷம் அப்படின்னு அந்த காலத்தில் சாஸ்திரங்களில் அதுவும் இல்லை பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவளுக்காக அவளை சார்ந்தவர்களுக்கு பணம் கொடுத்தா ஆசுர ஆசுர விவாகம் அதுவும் இல்லை இங்கே வரணும் பெண்ணும் அந்யோனமாக பிரீத்தியில் கல்யாணம் வேண்டாம் அது காந்தர்வம் இங்கே கிடையவே கிடையாது ராமர் விஷயத்தில் வந்து பெண்ணை சுவீகரித்து கொண்ட பின்னரே அவருக்கு சீதைக்கிட்ட பிரீத்தி ஏற்பட்டதே தவிர அதுக்கு முன்னால் ஏற்படவே இல்லை அதுவும் தவிர சீதைக்கு விவாகத்துக்கு முன்னாடி ராமர்கிட்ட நோக்கம் இருந்ததாக வால்மீகி ராமாயணத்தில் எந்த வாக்கியமும் கிடையாது அதனால் இந்த விவாகம் காந்தர்வமும் இல்லை என்ன விவாகம் அப்படின்னா பிரஜாபத்தியம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தர்மஷ்ட தர்மத்தை வந்து அனுஷ்டியுங்கள் அப்படின்ற வாக்குனால மனு சொன்ன வாக்கு இது அந்த மனு வாக்க சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறார் பிரஜாபத்தியம் அப்படின்னு சொல்லப்படுறது அது மனுடைய வாக்கியம் ரெண்டு பேரும் சேர்ந்து தர்மத்தை அனுஷ்டிக்கணும் அதுதான் கௌதமரும் இதையே தான் சொல்றார் பௌத்தியாயனும் அவர் போதாயனரும் இதே தான் சொல்றாரு இப்படி தர்மசாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கனால பிரஜாபத்தி விவாகத்துக்கு அவசியம் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை ஜனக்கர் சொல்றாருங்க நம்மளுடைய தேசத்துல வந்து கல்யாண விவாகம்னு ஏற்பட்டு அப்புறம் இஷ்டப்படி ரத்து பண்ணிக்கிறது அப்படின்ற சம்மந்தெல்லாம் கிடையாது தம்பதிகள் வந்து அன்னோன்னிய பாவத்தில் வந்து இருந்தால் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தம்பதிகளாக தான் பிறப்பாளாம் புருஷன் ஞானத்தை அடைந்து அவனுக்கு ஒரு பிரம்மஞானம் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க புருஷனுக்கு மோட்சம் போயிட்டான் அப்படின்னாக்கா அவனுடைய பாரியை வந்து அடுத்த ஜென்மத்தில் புருஷ ஜென்மம் அடைகிறாள் அவளுக்கு ஒரு ஜென்மனும் இருந்தால் புருஷ ஜென்மத்தை அடைகிறாள் ஏன்னா வேறொரு புருஷனை பர்த்தா அப்படின்னு பாவிக்கிறதுக்கு அவகாசமே ஏற்படாது அப்படிங்கிறது வால்மீகி ராமாயணத்தில் அப்படி அன்னோன்யம் மாண தம்பதிகள் நடந்துட்டால் இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு ராமர் மகாவிஷ்ணு அவதாரம் சீதை லட்சுமியினுடைய அவதாரம் அப்படின்னு இருந்ததால ஜனகர் அந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம அடுத்ததாக அவளை ஒப்புக்கொள் அப்படிங்கிறார் ஏன் ஒப்புக்கொள்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகம் ஏன் ஒப்புக்கொள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ராமர் ஏற்கனவே ஜெயிச்சிட்டார் அதனால் நான் தரேன் நான் தருகிறேன்னு எப்போ சொல்கிறேன்னா வில்லை வளைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வில்லை வளைத்தால் நான் தர்றேன் அப்படிங்கிறார் அவள் வளைச்ச அப்புறம் அவ்வளோ ஒப்புக்கொள் அப்படிங்கிறார் இப்பேற்பட்ட தர்மாத்மா பாருங்க நியாயம் இல்லை இல்லையா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு தானத்தை அப்புறம் அவள் கையை உன் கையால் பிடி அப்படிங்கிற இது வந்து கிரகணம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த வரன் வந்து பெண்ணுடைய கையை வந்து கட்ட வரலை தவிர அழகாக எல்லாம் கையில் பிடிக்கணும் இதுக்கு ஒரே வர்ணத்த இருக்கணும் உன் யுகத்தில் வந்து பிற ஜாதியில் விவாகம் பண்ணிக்கிறது சாஸ்திரங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி விவாகம் பண்ணிவிட்டால் அதில் கிரகணம் அப்படின்னு ஒரு சம்ஸ்காரம் கிடையாது ஒரு பிராமணன் சத்ரிய பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டால் அவன் கையில் அம்பை பிடிச்சின்னு பண்ணிக்கணும் வைஷ்ய பொண்ணை கல்யாணம் பண்ணிண்டா ஒரு சவுக்கு பிடிச்சிக்கணும் நாலாவது வர்ணம் அப்படின்னாக்கா வஸ்திரத்தை பிடிச்சிக்கிற தவிர கையை பிடிக்கக்கூடாது பாணிகிரகமும் கிடையாது இங்கே வந்து சமமான ஜாதி சத்ரியலாக இருப்பதான் விவாகம் பானிகிரகம் பண்ணிண்டா அப்படின்னு வால்மீகி வர்ணிக்கிறார் ஏன்னா இவளும் சத்ரியர் ராமனும் சத்திரியன் இவள் பதிவிரதை அப்படிங்கிறார் பதிவிரதைனா கல்யாணமாகி அவளுடைய பர்தா வீட்டுக்கு போய் அங்கே நடந்துக்கிறத வச்சுருக்க தீர்மானிக்கப்பட விஷயம் தானே இது கல்யாண சமயத்தில் அவர் பதிவிரதையாக இருப்பாள் அப்படின்னா சொல்லலாம் ஆனால் இங்கே ஜனகர் சொல்கிறது அவள் பதிவிரதைன்னு சொல்கிறது வந்து அவளுடைய தாத்யம் அவளுடைய தர்ம குணங்களை வச்சு சொல்கிறார் அவர் அவள் பதிவிரதையினு மகாபாகியசாலி அப்படிங்கிறார் ராமரை பர்த்தாவை அடைஞ்சதுனாலே அவள் மகாபாகியசாலி அப்படின்னு இல்லையோ இல்லை ஜனகருக்கு பண்ணா இருந்ததுனால மகாபாகியம் தசரதிற்கு மருமகளாக இருந்தும் மகாபாகியம் ஆனால் சீதை யார் கேட்டாலும் ஒன்று யார் அப்படின்னு கேட்டால் தசரதற்கு மருமகள் ராமனுக்கு மனைவி ஜனகருக்கு பெண் அப்படின்னு சொல்லுவாளாம் சாயை அப்படிங்கிற சாயை போலும் எப்போதும் பின்தொடர்வாளா நிழல் போல எப்போதும் பின்தொடர்வாள் இதில் கூட அழகாக என்ன சொல்கிறார் அனுகதா அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு அவர் பின்தொடர்வாள் வருவாள் அப்படின்னு வருங்காலத்து பற்றி சொல்லலை பின் அப்படின்னு சொல்கிறார் அப்படி சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ராமருக்கு சீதைய கொடுக்கும்போது ஜனகருக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை வால்மீக்கி அருமையாக வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகம் படிக்கிற அத்தனை பேருக்கும் நற்கதி ஏற்படும் அப்படின்றது ஒரு சந்தோஷங்கள் சகல சௌபாகியங்களும் ஏற்படும் அப்படின்றது வால்மீகினுடைய